கடலோசை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏரியால குப்பை அள்ளிக்கிட்டு போற அண்ணாவோ அக்காவோ வந்து ஒரு 3 நாள் லீவ் போட்டாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டியும் ஏரியால இருக்கிற குப்பை தொட்டியும் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். அது பக்கமா போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டுல சேர்ற கொஞ்சோண்டு குப்பையை வச்சு கூட என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த குப்பையை அள்ளிக்கிட்டு போறவங்க இவ்வளவு குப்பைகளையும் எங்க கொண்டு போறாங்க, அதையெல்லாம் என்ன பண்றாங்க? இந்த கேள்விதான் இன்னைக்கு சுதாவுக்கு வந்திருக்கு. இதுக்கான பதில அவ எப்படி கண்டுபிடிச்சான்னு இந்த ஒலி நாடகத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அந்த லாரிய பாரு, நான் அந்த வண்டியை பாத்திருக்கேன். காலையில எங்க ஏரியாக்கு வரும்போது காலியா இருக்கும். இப்பதான் இந்த வண்டி குப்பை அள்ளிட்டு போறத பாக்குறேன். அம்மாடியோ, இந்த வண்டியே நிறையற அளவுக்கு நம்ம குப்பை போடுறோம். சுதா, இவ்வளவு குப்பைகளையும் எங்க கொண்டு போவாங்க? தெரியலையே ரம்யா, எனக்குமே இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஹே ரம்யா, அங்க பாரு, சுத்தம் பண்ற அங்கிள் வா, அவங்க கிட்டே போய் கேப்போம். சரி வாசுதா, சீக்கிரமா போய் கேக்கலாம். ஹாய் அங்கிள். ஹாய் பாப்பா. என்ன, நீங்க ரெண்டு பேரும் நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? ஸ்கூலுக்கு போனும் அங்கிள், பரீட்சை நடக்குதுல, அதான் சீக்கிரம் வந்துட்டோம். ஓ அப்படியா, சரி சரி, நல்லா படிங்க. ஓகே அங்கிள். அங்கிள், இந்த குப்பையெல்லாம் எங்க கொண்டு போவீங்க? அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதுவா பாப்பா, நாங்க இந்த குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒன்னு ஒன்னா பிரிச்சு எடுப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஊருக்கு வெளியில இருக்கல குப்பை கிடங்கு அதுல கொட்டிடுவோம் பாப்பா. குப்பைகளை பிரிக்கிறதுனா என்ன அங்கிள்? அப்புறம் அந்த குப்பை கிடங்குன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னது? நாங்க எல்லா ஏரியாலையும் எடுக்கிற குப்பைகளை கொட்டுற இடம் பேரு தான் குப்பை கிடங்கு. அப்புறம் குப்பைகளை ஒவ்வொரு வகையா பிரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பாப்பா. குப்பையிலே ரெண்டு விதமான குப்பை இருக்கு, ஒன்னு மக்கும் குப்பை, இன்னொன்னு மக்காத குப்பை. மக்கிற குப்பையெல்லாம் சீக்கிரம் கெட்டு போய் மண்ணிலே மக்கிடும். ஆனா இந்த மக்காத குப்பையெல்லாம் எப்பவும் கெடாது, மக்கவும் செய்யாது. இந்த பிளாஸ்டிக், போயா, இதெல்லாம் மக்காத குப்பை தான். இப்போ இது ரெண்டையும் பிரித்து தனித்தனியாக வைக்கலைன்னா இது ரெண்டும் கலந்துடும். அப்புறம் மக்காத குப்பை எல்லாம் மண்ணுக்குள்ளே போய் மண்ணை வந்து மாசுபடுத்திடும். அதனால தான் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரிக்கிறோம். ஹே சுதா, ரம்யா, ரெண்டு பேரும் குப்பலாரிக்கிட்ட என்ன பண்ணுறீங்க? ஆண்டி, குப்பலாரி இப்படி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறத நான் பார்த்ததே இல்லை. அதான் இந்த குப்பையெல்லாம் எங்க கொண்டு போவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். ஓஹோ, சரி வாங்க இப்ப வீட்டுக்கு போகலாம். ஓகே ஆன்ட்டி. அங்கிள், நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரிங்க பாப்பா, போயிட்டு வாங்க. என்ன சுதா, ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க? அதுவா ஆன்ட்டி, இந்த அங்கிள் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம ஏரியாவுக்கே வராங்க. வரும்போது காலியான லாரிய கொண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா லாரி ஃபுல்லா குப்பையை கொண்டுட்டு திரும்ப போறாங்க. அதுவும் இது எல்லாமே நம்ம ஏரியால மட்டும் இருந்துமே எடுக்கிறது. அப்போ நம்ம ஊர் முழுக்க தினமும் எவ்வளவு குப்பை சேரும்? இவங்க கொட்டுற குப்பை கிடங்கு நிறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆண்டி ஆகும்? கரெக்டான கேள்வி சுதா. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒரு நாள் நான் ஒரு அம்மாவை மீட் பண்ணேன். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு. அவங்களோட செல்ல பேர் என்ன தெரியுமா? வாம் ராணி. என்னது, வாம் ராணியா? யார் அவங்க? அவங்களா, அவங்களோட உண்மையான பேரு வாணிமூர்த்தி. அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களோட செல்ல பிராணி எது தெரியுமா? நம்ம மண்ணுல பாக்குற மண்புழுதான். அவங்களோட கிச்சன்ல இருக்கக்கூடிய காய்கறி, சமையல் வேஸ்ட் இதெல்லாம் வச்சு உரம் தயாரிச்சு அதுல மண்புழுக்களை வளர்த்து அதை செடிகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓ, அப்போ அவங்களோட செடிகளுக்கு அவங்களே உரம் தயாரிச்சுப்பாங்களா? ஆமா சுதா, இப்படி பண்றதுனால குப்பை சேர்றதையும் குறைக்க முடியும், குப்பை அள்ளுற அண்ணனுக்கும் வேலை ஈஸியாகும். ஆமா ஆன்டி, நாமளும் இந்த வீட்டுல பண்ணுவோம். பண்ணலாம் ரம்யா. அது மட்டும் இல்ல, அவங்க எங்க போனாலும் அவங்களோட சொந்த தண்ணி பாட்டில், தட்டு, ஸ்பூனு இதைத்தான் எடுத்துட்டு போவாங்க. அதனால பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றதுக்கு தேவையே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்களோட பழைய ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வெட்டி கிச்சன்ல துண்டாவும் இல்ல கைப்பையாவும் மாத்தி யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வீட்டை சுத்தம் பண்றதுக்கு தேவைப்படுற அந்த லிக்யூட்ஸ், டிடர்ஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை அவங்க வீட்லயே தயாரிச்சுக்கிறாங்க. அதனாலதான் சொன்னேன் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆள்னு. நிஜமாவே அவங்க இன்ட்ரெஸ்டிங் ஆனவங்க தான் ஆன்ட்டி.
ஆமா சுதா, அவங்க இன்னொரு விஷயமும் பண்றாங்க. அவங்க RRR அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னு தெரியுமா? ரிடியூஸ், ரீயூஸ், அப்புறம் ரீசைக்கிள். ரிடியூஸ்னா நாம நிறைய பொருட்களை தேவையில்லாட்டாலும் வாங்குவோம், அப்படி வாங்குறத குறைச்சிட்டு நமக்கு தேவையான பொருளை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணணும். ரீயூஸ்னா ஏற்கனவே வாங்கின பொருளோட தேவை முடிஞ்சிருச்சுன்னா அதை தூக்கி போடாம அதை வேற ஒரு பொருளை மாத்தி நம்ம யூஸ் பண்ணலாம். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா, நம்ம வாங்கின ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழசாயிடும்ல, அதை தூக்கி போடாம கிச்சன்ல துடைக்கிற துணியாவோ இல்ல அதை தச்ச துணிப்பையாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீசைக்கிள்னா என்ன தெரியுமா? ஏற்கனவே நாம பயன்படுத்தின பிளாஸ்டிக் பொருட்களோ இல்ல காட்டன் துணிகளோ அதை மறுசுழற்சி செஞ்சு அதை வேற ஒரு பொருளா மாத்தி நாம யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த மண்புழு உரம் பத்தி சொன்னோம் இல்லையா, அது கூட ரீசைக்கிள் தான். ஓ, இவ்ளோ இருக்கா? நானும் இந்த விஷயங்கள் எல்லாம் இனிமே ஃபாலோ பண்ண போறேன். வெரி குட் சுதா, நீ மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். என்ன, எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கல்ல? ஸ்போக்கன் டியூட்டோரியல் IIT பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர், நம்ம கடலோசை FM 90.4 சமுதாய வானொலியில். பாக்குற இடம் எல்லாம் குப்பை சேர்ந்து கிடந்தா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? அந்த இடத்துக்கு நமக்கு போகணும் இருக்கணும்னு தோணுமா? இல்ல இல்லையா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அளவுக்கு அதிகமா குப்பைகள் சேராம இருக்கிறதுக்கும் குப்பைகள் சேர்றத குறைக்கிறதுக்கும் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. உங்க ஐடியாஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியலின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.